வணக்கம். நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை மாவட்டத்தில் கொரோனா வைரஸின் பாதிப்பு என்பது வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் வண்ணார்பேட்டையில் இயங்கி வரும் பிரபல ஜவுளி கடையான RMKV-யில் பணிபுரியும் 3 ஊழியர்களுக்கு கொரோனா பாதிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்ததன் பேரில் RMKV நிர்வாகத்தை 3 தினங்களாக மூடுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் கடை முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு RMKV துணிக்கடையானது பூட்டப்பட்டது. இந்த நிகழ்வு நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறதால் அதிகாரிகளின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் பாராட்டையும் பெற்று வருகிறது. மேலும் இந்த கடைக்கு முழுவதும் பூட்டு போடப்பட்டு கடை உள்புறமும் வெளிப்புறமும் கிருமி நாசினி என்பது தெளிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு பிறகே கடை திறக்க வேண்டும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அனைவரும் கொரோனா வைரஸ் பாதிப்பு வேகமாக பரவி வருகிறதால் மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் வலியுறுத்தும் அனைத்து விதிகளையும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. கொரோனாவை இருந்து நாம் பாதுகாப்பாக நடந்து கொள்வதன் மூலமாக இந்த வருங்காலங்களில் நோய் இல்லாத ஒரு மாவட்டமாக நெல்லை மாவட்டம் அமையும். அதற்காக மாவட்ட நிர்வாகம் முழு வீச்சில் செயல்பட்டு வருகிறது.